தள்ளிட கூடாது, தள்ளக்கூடாது. நீங்கள் திரும்பி ஆ போதும் உட்காந்து நல்ல மேலே உட்காந்துங்க. ஆ போடுங்க, நீங்கள் ஒன்றுமே செய்யாது. ஆ விழுவாதுப்பா, நீங்கள் விடுங்க வண்டியை, நீங்கள் விடுங்க வண்டி, நான் பார்த்துக்கிறேன். இல்லை ஏறி உட்காந்து போயிட்டே இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்னன்னா, இது ஒரு சாதாரண ஒரு நாடா கட்டில் போடுறது தான். இது வந்து இப்போ இருக்கிற வெயில் காலத்துக்கு அதுக்கும் வந்துட்டு எல்லோரும் வந்து கொஞ்சம் வீட்டுக்கு வெளியில் ஃப்ரீயாக படுக்கலான்னு நினைப்பாங்க. அப்படி இருக்கும்போது இந்த நாடா கட்டிலில் படுத்தோம்னா வேறு லெவலில் தூக்கம் வரும். அதுக்காக தான் வந்துட்டு நாங்கள் ரெண்டு கட்டில் ஆர்டர் போட்டோம். அவர் ஜஸ்ட்டு ஒரு 7 மினிட்ஸ்க்குள்ளே இந்த நாடா கட்டில் போட்டு முடித்து கொடுத்துட்டாரு. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருந்தார், பட் ஆனால் அவருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாத காரணத்தினால தான் இதே வந்து 7 நிமிஷம்னு சொன்னார். இல்லைனா வந்து ஒரு கட்டில் போடுறதுக்கு அவருக்கு 4 நிமிஷம் போதும்னு சொன்னார். அதை நீங்களே பாருங்கள், அந்த கட்டில் எப்படி போடுறாங்கன்றது பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அவ்வளோ வந்து கிளாரிட்டி இருக்கும் இந்த வீடியோவில், நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, அதுக்கு தான் எடுத்துட்டு இருக்கேன். தெரிஞ்சிருமோ என் சேனல் எத்தனை பேர் பாக்குறாங்களோ அத்தனை பேருக்கு மட்டும் தான். ஆல்மோஸ்ட் அந்த கட்டில் எல்லாமே சரி பண்ண ஆரம்பிச்சிட்டார் அவர். ஆல்ரெடி எல்லாமே பின்னிட்டார். இப்போ வந்து அந்த கட்டில் கொஞ்சம் டைட்டாக லூஸாக இருக்கு இல்லையா, அது வந்து டைட் பண்ணுறார். ஃபஸ்ட்டு ஒரு எண்டில் பிடிச்சி அதை இழுக்க ஆரம்பித்தார்னா அது வந்து கண்டினியூஸாக அது லிங்க் இருக்கும் இல்லையா, அந்த லிங்க்குக்கு வந்து இழுக்க இழுக்க அது கட்டில் வந்து ரொம்ப டைட்டாகும். அவர் சிங்கிளாக பண்ணிகிட்டு இருந்தார். செகண்ட் கட்டிலுக்கு தான் வந்துட்டு அவர் ரெண்டு பேர் சேர்ந்து பண்ணாங்க. இதோட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே முடிஞ்சுது. பரவாயில்ல, ஒரு 7 நிமிஷத்தில் ஒரு கட்டில் போட்டு முடிச்சிட்டாரு. ஆல்மோஸ்ட் இந்த கட்டிலோட ரேட் என்ன இருக்கும்ன்ட்டு நீங்கள் கெஸ் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் சொல்கிறேன், அப்படி இல்லைன்னா நான் மென்ஷன் பண்ணுறேன் இது என்ன ரேட் இருக்குது. ஸோ இவர் எங்கேருந்து வந்திருக்காரு, இந்த கட்டில் பின்னவர் வந்துட்டு ஈரோட்டுக்காரரு. பரவாயில்ல, ஒரு வித்தின் ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளே ரெண்டு கட்டில் கரெக்டாக அவர் ஈவனாக எனக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டாரு. பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இந்த வெயில் காலத்துக்கு அதுக்குமா ஒரு நிழலான ஒரு தென்னை மரத்துக்கீழையோ இல்லை வேப்ப மரத்துக்கீழையோ ஏதோ ஒரு மரத்துக்கீழே போட்டுட்டு நல்லா ஜாலியாக படுத்து தூங்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும்.
யாரெல்லாம் வந்து இந்தமாரி கயிற்றுக்கட்டில் படுத்து தூங்கியிருக்கீங்க, யார் வீட்டிலலாம் கயிற்றுக்கட்டில் இருக்குது, அல்லது யாரெல்லாம் வந்துட்டு இந்த வீடியோவை எங்கேருந்து பார்த்துட்ருக்கீங்கன்ட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கட்டிலோட ரேட்டு நான் மென்ஷன் பண்ணுறேன், அது வர்த்தா வர்த்தில்லையான்ட்டு நீங்களே சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் இவர் கொடுத்தது ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டுன்னு தான் எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு எப்படி இருக்கும்னு தெரியல. என்னன்னா ஒரு கட்டிலோட ரேட்டே வந்து 1500 சொன்னார். அந்த கட்டில் காலும் அந்த நாடா ப்ளஸ் அது பின்னி கொடுக்குறது எல்லாமே சேர்த்தே வந்து 1500 தான் சொன்னார். எனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்ததுனால ரெண்டு கட்டில் வாங்கியாச்சு. ரெண்டு கட்டில் வாங்கி அது நாடா போட்டு நல்லா சூப்பராக டைட்டெல்லாம் பண்ணி வச்சு கொடுத்து வேறு லெவலில் இருந்தது கட்டில் பார்க்க. யாரெல்லாம் வந்துட்டு இந்தமாரி கட்டில் யூஸ் பண்ணியிருக்கீங்க, இதனால் என்ன ஒரு யூசேஜ்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம வேணுன்றப்ப கட்டில் போடலாம், வேணான்றப்ப எடுத்துக்கலாம், அந்தமாரி தான் இருக்கும் இது. இதில் இன்னொன்று வந்து ஃபோல்டிங் கட்டில் வரும், அது கிடைக்கல. ஃபோல்டிங் கட்டில் இருந்ததான் இன்னும் ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும், ஃபோல்ட் பண்ணியிருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்தமாரி வீடியோஸை லைக் பண்ணிங்கனாலோ அல்லது வந்துட்டு மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.